ஏமா என்னமா கையில இவ்ளோ பணத்தை வச்சு நின்னுட்டு இருக்கா? ஓட்டுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்கியோ? இங்க பாருங்க போலீஸ் ஆபீசர், நான் ஒண்ணு யாருக்கும் பணம் கொடுக்கல. அப்புறம் எதுக்குமா இவ்ளோ பணத்தை கையில வச்சுட்டு இந்த வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கா? இங்க பாருங்க, இது ஒண்ணு இவ்ளோ பணம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இதுல வெறும் 20,000 தான் இருக்கு. ஒரு தனிப்பட்ட மனுஷன் கையில ஒரு 20,000 ரூபாய் வச்சிருக்க கூடாதா? எலெக்ஷன் டைம்ல இவ்ளோ பணத்தை யாரும் வச்சிருக்க கூடாதுமா? அதுவும் கண்ணுக்கு தெரியும்படி இப்படி கையில வச்சிட்டு நிக்கா, எங்களுக்கு சந்தேகம் வரதா செய்யும். இங்க பாருங்க போலீஸ் ஆபீசர், 50,000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் நீ கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்ல, நான் எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு கேண்டிடேட். என் கையில ஒரு 20,000 ரூபாய் இருக்க கூடாதா? இப்பதாமா எனக்கு சந்தேகம் என்ன அதிகமாகுது? அப்போ எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கியோ? இங்க பாருங்க போலீஸ் ஆபீசர், நானே ரொம்ப ஏமா இந்த பொண்ணு 20,000 பணத்தை கையில வச்சுட்டு உங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. ஓட்டுக்கு எதுவும் பணம் கொடுத்துச்சோ? யாருக்கு தெரியும், நானே இப்பதான் வரேன். இந்த குடிமையவன் ஆத்தக்காரி 5 ரூபாய்க்கே கஞ்சத்தனம் பண்ணி தீவாழ்வ. அரை மணி நேரம் உட்காந்து 5 ரூபாய்க்கு ஜாமா வாங்கவோமா வேண்டாமனு யோசிக்க ஆட்கள். இவளாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதாவது. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு பணத்தை வச்சுட்டு உங்க வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கு? இங்க பாருங்க போலீஸ் ஆபீசர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியும். 50,000க்கு மேல வச்சிருந்தாதான் நீங்க கேள்வி கேட்கணும். இப்படி 20,000 ரூபாய்க்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இந்த ரூல்ஸும் கிடையாது. மா நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறிய, அப்படி இருக்கும்போது சந்தேகம் வர மாதிரி நீங்க கையில பணத்தை வச்சிருந்தா நாங்க கேள்வி கேட்க தான் செய்வோம். ஏதுமா இவ்வளவு பணம்? அது என்னோட ஃப்ரெண்ட், இவன் என்கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தான். அதை இப்ப திருப்பி தந்தா வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏலே நீ இவட்ட எப்ப கடன் வாங்கின? இந்த குடிமை என்னல சொல்லியா, 20,000 ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ற அளவுக்கு உனக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு இந்த வீட்ல? ஏமா நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா, நீங்க ஏமா வந்து குழப்பிட்டு இருக்கீங்க. அதா சொல்லியல்ல, கடன் வாங்கிதானா கொடுத்துட்டானே. போங்க போங்க, உண்மையிலே எங்க பணம் கொடுக்கவளோ அங்க போய் பிடிங்க. 10,000 20,000 கூட வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இங்க வந்து பிடிக்காதங்க. இங்க பாருங்கம்மா, ரூபாய் எல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு தெருவுல நின்னு கதவு விட கூடாது. ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிடுங்க. எப்பாடா நல்லவேளை கோனரகில் சொன்ன உடனே பணத்தை வாங்காம போயிட்டாவ. இல்லன்னா கண்டிப்பா இந்த பணத்தை புடுங்கிட்டு தான் போவாவ. வீட்டுக்கு என்னமோ நடக்குது கண்டுபிடிக்க. என்ன ஓட்டு கூடக்கு வண்டி இங்கதானே வரும்னு சொன்ன சரோஜா? ஒரு வண்டியும் காணும் ஒன்னையும் காணும், அவ்வளவு தூரம் நடந்தா போய் ஓட்டு போட போக முடியும்? பஸ் கூட இல்ல, எப்படி போவேன்?
குறிப்பா அதுல அத நினைச்சு பாருங்களா. அதனால பணம் குடுக்கிறதுக்கு ஓட்டே போட கூட நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீ பணம் வாங்க இல்லையா? வேண்டான்னு தான் சொன்னேன். அவதான் எனக்கு என் புருஷனுக்கும் பணம் தந்துட்டு போயிருக்கா. உங்களுக்கு பணம் வேண்டானா ஓட்டு போட்டுட்டு வந்து எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஓட்டு போட்டுட்டு போய் வீட்டில் கொண்டு போய் 100 ரூபாய் கொடுத்துடலான்னு பார்க்கேன். நான் பணத்தை திருப்பி கொடுக்க போறதுனால எனக்கு யாருக்கு ஓட்டு போடான்னு தோணுதோ அவளுக்கு தான் போடுவேன். வேலை நின்னே காந்தி கார் வாடா போறது எனக்கு தான் தெரியும். அதனால சில வார்த்தைகள்
சீப்பே தந்தாலும் சில பேரால தலை வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சீப்பு ரெடி பண்ணிருக்க பியாக இருப்பா. ஓனர் கார் வந்துட்ட. ஓனர் சேய், உன் புருஷன் எடுத்த கார் இருக்கல, அதல பயணம் போக வேண்டியதானே? உனக்கு ஏக்கு இந்த சீப் கார்ல? இல்ல ஓனர், நீங்க தான வண்டி ஏர்பார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அதனால தான் என் புருஷனே மாமியாரியோ நீங்க ஏர்பார்ட் பண்ற கார்ல போலாம்னு சொல்லி வர சொல்லி இருக்கே ஓனர். யாரே அந்த பொம்பளைமா? ஆமா ஓனர், அவங்களுக்கு ஓட்டு இருக்குல்ல. எங்க ஃபேமிலி போறதுக்கு நல்ல ஏசி காரை ஏர்பார்ட் பண்ணுங்க ஓனர். எங்க மாமியார் சாதாரண கார்ல போய் பழக்கம் இல்ல. ஓ, அதனால கொஞ்சம் ஏசி காரை ஏர்பார்ட் பண்ணுங்க ஓனர். ஏறுங்க. ஓனர் நீங்க நானும் தான் வந்து ஓட்டு போட போறேன், வாங்க போவோம்.